வேலூர் நேதாஜி மார்க்கெட் வளாகத்தில் பூ மார்க்கெட் உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை பூக்கடைகள் உள்ளன. பூ மார்க்கெட்டிற்கு பெங்களூரு, வீக்கோட்டா, குப்பம், கடப்பா, குண்டூர், ஓசூர், சேலம், தர்மபுரி மற்றும் வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தினந்தோறும் 10 முதல் 12 டன் வரை பூக்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. அதே போன்று 10 டன் பூக்கள் மொத்தம் மற்றும் சில்லறை விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. மார்க்கெட்டில் சாதாரண நாட்களை விட பண்டிகை காலங்கள் மற்றும் சுபமுகத நாட்களில் பூக்களின் விலை அதிகமாக இருக்கும். வரத்து குறைவு மற்றும் திருமணம், பொங்கல், பண்டிகை உள்ளிட்ட விசேஷ நாட்களில் 1 கிலோ மல்லிகை ₹2000 முல்லை ₹1500 விற்பனை செய்யப்படும். அதே போன்று மற்ற பூக்களின் விலையும் அதிகமாக இருக்கும். வேலூர் பூ மார்க்கெட்டில் கடந்த சில நாட்களாக பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. 1 கிலோ மல்லிகை ₹150 முதல் ₹200 வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று மற்ற பூக்களின் விலையும் குறைந்துள்ளது. இது குறித்து வேலூர் நேதாஜி பூ மார்க்கெட் சங்க செயலாளர் முத்து கணேசன் கூறுகையில், வேலூர் பூ மார்க்கெட்டிற்கு வழக்கமாக வரும் பூக்கள் வருகின்றன, ஆனால் சுப நிகழ்ச்சிகள் இல்லாதது மற்றும் கோடை வெயில் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராதது உள்ளிட்ட காரணங்களால் பூக்கள் விற்பனை இல்லாமல் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. மொத்த விற்பனையில் 1 கிலோ மல்லிகை ₹170, முல்லை ₹120, கனகாமரம் ₹300, சாபந்தி ₹200, சம்பங்கி ₹100, கேந்தி ₹60, கோடிக்கொண்டை ₹60, ரோஜா ₹40, பட்டன் ரோஜா ₹100 விற்பனை செய்யப்படுகின்றன. ஜாதி மல்லி வரத்து மிகவும் குறைவாக உள்ளது. பூக்களின் தரத்துக்கு ஏற்ப விலை சிறிதளவு மாறுபடும் என்றார்.